எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மெல் ஸ்டார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி, நாகர்கோயில் ஸ்பெஷல் சீவல். நாகர்கோயில்ல எந்த கடைக்கு போனாலும் இந்த சீவல் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஈஸி, நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். டீ கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாவு ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி பவுல் எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் அரை கப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அரை கப்பு கடலை மாவு. ஸோ ப்ரொபோர்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அரை கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதே அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு. ஸோ நீங்கள் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா. ஸோ இன்றைக்கி அரை கப்பு கடலை மாவு, அரை கப்பு அரிசி மாவு, கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த நாகர்கோயில் சீவலுக்கு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா முழு நல்ல மிளகு. இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அரை கப் மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு நல்ல பெப்பர். இதை இதில் போட்டு தான் நான் இடிக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸிலையும் போட்டுக்கலாம். இது வந்து பவுடர் ஆகக்கூடாது, ஒரு மாதிரி ஒரு ரொம்ப துண்டு துண்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு திரு திரு அந்த மாதிரி நம்ம பொடிச்சு எடுத்துக்கணும். அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது ரெண்டையும் சேர்த்து இடித்து எடுத்துட்டோம்னா அவ்வளோ மணமாக அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா திரு திருன்னு இடித்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பொடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மாவில் சேர்த்துக்கலாம். இது வந்து டக்குன்னு செய்யலாம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பதமும் நல்லா வந்துடும் நமக்கு. நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு நம்ம வர மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல மிளகு பொடிச்சு போட்டிருக்கிறதுனால காரம் வந்து இங்கே பார்த்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து இப்போது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டாலும் சரி, எங்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இப்போ இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா டேஸ்ட் இருக்கும். தண்ணி வந்து ஃபஸ்ட்டு தெளித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் பிசையலாம். தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பொடிச்சு விட்டுறணும். நல்லா எல்லாத்தையும் நல்லா உதிரி உதிரியாக நம்ம எடுத்து விட்டுறணும். அப்போ தான் அந்த பதம் நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை பார்த்து ஊற்றி இன்னும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியுடைய பதம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தேவையான அளவு பார்த்து ஊற்றுங்க. ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, அப்போ ரொம்ப தண்ணி ஜாஸ்தி ஆகிடும். இது மாவு பிசைறதுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, சும்மா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அந்த பூரிக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணலாம், அதோட கொஞ்சம் கூட லூஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா முங்கி பொறிக்கிற மாதிரி நம்ம முறுக்கு பொறிக்கிறதுக்கெல்லாம் ஊற்றுறோம் அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால சின்ன ஒரு பேனில் தான் செய்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுனு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து நான் மாவு போட்டேன், அது பொறிச்சு மேலே வந்துருச்சு அப்படின்னா நம்ம எண்ணெய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ அச்சு எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த சில்லை போடுங்க. இந்த சீவல் செய்கிறதுக்கு இந்த சில் தான் யூஸ் பண்ணுற போது நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு மாவை கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஈவனாக இருக்கணும். ஸோ அப்படியே கசகசன்னு போட்டுறாதீங்க, நல்லா உருட்டி இந்த மாதிரி நல்லா ஈவனாக நம்ம ஷேப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போடுறதுக்கு, அப்போ தான் பர்ஃபெக்டாக நமக்கு வரும். ஓகே, இப்படி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணால் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இப்போ ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். ஓகே, மூடி கொஞ்சம் லூஸாக இருக்குது, நான் டைட் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கிறேன். குறுக்கு மாதிரிலாம் ஷேப் எல்லாம் பார்க்க தேவையில்ல, நீங்கள் ஒரே இதாக அப்படியே பிழிஞ்சு எடுத்துடலாம். அப்புறம் சீவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்புறமா கூட பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே நான் ஒரே இதாக அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு போகிறேன். மாவு பிசைகிறவில்ல அந்த பதத்துக்கு இந்த மாவு கரெக்டாக இருக்கும். எப்படி நான் எல்லாத்தையும் ஒரே இதாக சுற்றிட்டேன் பாருங்கள். அப்புறமா நம்ம நல்லா இதை வேக விடணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வேக விடணும். அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நம்ம எடுக்கும்போது நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடும், டார்க் ஆகிடும், சிவக்க நல்லா வெந்துடும். அப்புறமா இப்போ பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா அப்படின்னா தான் நல்லா வெந்து நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, திருப்பி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக விட்டுருலாம். ஸோ நல்லா செவந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய சீவல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த பாத்திரத்தில் நான் எடுத்து மாற்றிக்க போகிறேன். வாங்க எப்படி ரெடி ஆகிடுக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்படியே நம்ம முழுசாகவே நான் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். சீவல் நாகர்கோயில் ஸ்பெஷல் சீவல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், குயிக்காக ரெடி ஆயிரும். டேஸ்ட் அவ்வளோ அசத்தலாக இருக்கும், வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்னெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கும் போது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, எல்லாத்தையும் புளிஞ்சு பொறிச்சு எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக சூப்பராக செய்யலாம். பாருங்க, ரெண்டாவது ஊற்றிட்டேன், பிழிஞ்சிட்டேன். கடகடந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, ஸ்நாக்ஸு முறு முறுன்னு ரெடி ஆகிடும்.
ஈவினிங் டீ கூட கடிக்கிறதுக்கு அவ்வளோ கிறிஸ்பாக இருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த வீட்டில் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு, முறுமுறுன்னு டீ கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த நாகர்கோயில் சீகளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது காரமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு, முறுமுறுப்புன்னு இருக்குன்னு. கொஞ்சம் ஆறிட்டாலே நல்லா முறுமுறுன்னு நல்லா கிறிஸ்பாகிடும், ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.